வணக்கம். இப்போ நாம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்க்க கேண்டில்ஸ் ரெட் கலரில் இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் டே நேற்று பார்த்தீங்கன்னா செல் கால் ஜெனரேட் ஆனபடி மார்க்கெட் ஒரு க்ளோசிங் கொடுத்தனால கேண்டில் கலர் சேமாகவே இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறையில் கேண்டில் கலரே வந்து ஓப்பன் ஆகும்போது சேஞ்ச் ஆகும். பிகினர் பார்த்தீங்கன்னா பொதுவாக லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் இப்போ கேப் அப் ஆகிருக்கு, பாசிட்டிவாக இருக்குன்னு தெரியுது, மார்க்கெட் ஏறுதுன்னு தெரியுது. பட் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டார்கெட்ஸ் எய்ம் பண்ணால் எவ்வளோ தூரம் டார்கெட் எய்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபியூஷன் வரும். அதே மாதிரி பிகினர் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு மிஸ்டேக், ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறதுனே ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஹெல்ப்பிங் டூலாக இருந்து ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறினோன்னே கேண்டிலினுடைய கலரை மாற்றிட்டு என்ட்ரி டார்கெட் ஸ்டாப்லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான கைடன்ஸ் கொடுக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு மார்க்கெட் பை ட்ரெண்ட் ஜெனரேட் ஆகுறதுனால பை கால் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 38.853.20 இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் ட்ரேடர் இந்த என்ட்ரி பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கணும். அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, கால் ஆப்ஷன் எடுத்து பை பண்ணிக்கலாம். இதில் கேண்டிலினுடைய கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஃபிக்ஸ் ஆயிரும், ஓகேங்களா? அந்த கேண்டில் ஓப்பன் ஆச்சுல, அந்த ஓப்பன் பாயிண்ட்லேயே கேண்டிலினுடைய கலர் என்னன்றது ஃபிக்ஸ் ஆயிரும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 100% ஒரு விஷயம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். என்னென்னா, கரண்ட்டில் செல் கால் போச்சுன்னா நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டில் பை கால் தான் வரும், நெக்ஸ்ட்டு பை கால்னால் அடுத்து செல் கால். ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி தான் வரும். மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான், ஒன்று வாங்க போகிறோம் இல்லைன்னா விற்க போகிறோம். ஸோ இந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடக்குது, ஆப்போசிட் பிரேக் அவுட் நடக்குதுன்னா உடனே நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஸோ நம்ம சிம்பிளாக எப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தோமோ அதே மாதிரியே டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே நம்ம இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க போகிறோம். இப்போ நமக்கு பாருங்கள், பை கால் ஜென்ரேட் ஆனது நம்ம பேசிகிட்டு இருந்த வித்தின் இந்த ஒரு 2 மினிட்ஸ் கேப்குள்ளேயே ரெண்டு கேண்டில்லே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்சான 38,950 ரேஞ்சை டச் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது உங்களுக்கு பார்க்குறக்கு சின்ன கேண்டிலாக இருக்கும், பட் மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 96 பாயிண்ட்டுக்கு மேலே மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. மார்க்கெட் அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் நமக்கு. அதில் பாருங்கள், செகண்ட் டார்கெட்டை 920 பிரேக் அவுட் பண்ணிச்சு, அங்கேயும் நிற்கலை. 39,000 பிரேக் அவுட் பண்ணதோட மார்க்கெட் 39,200 இப்போ பிரேக் அவுட் பண்ணி ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஃப்யூச்சர் சார்ட்டில் ஒரு கால் வந்தது எப்படி இருக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்லேயும் ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 38,853 ரேஞ்ச் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஒரு 100 பாயிண்ட் கம்மியாக 38,700 கால் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம். ஏன்னா இதில் கொஞ்சம் ப்ரீமியம் நல்லாயிருக்கு, ஸோ அதில் மூமெண்ட்டும் நல்லாயிருக்கு. இதில் நமக்கு 328 பை கால் வந்திருக்கு. மீன்வைல் செகண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது 450 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நமக்கு ஜெனரேட் ஆன பை கால் நல்ல மூமெண்ட்டில் டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் சும்மா எப்படி இந்த வீடியோலாம் சும்மா பார்த்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. தேங்க்யூ.